வணக்கம். பத்திரிகை திருச்சி எங்களை புறக்கணித்த காலங்களில் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து நலத்திட்டங்களும் போன்ற பல விஜய் அவர்களின் பிறந்தநாள் அன்று பல நலத்திட்டங்கள் மற்றும் பள்ளி விழாக்கள் இது மாதிரி இதெல்லாம் நடைபெற்று சீர சிறப்பாக எல்லாம் ஒன்றிய நகர தலைவர்கள் எல்லாம் செயல்பட்டு வந்தோம். இப்போ கடந்த 14/6/2020 அன்று திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவராக இருந்த திரு ஆர் கே ராஜா அவர்களே மாநில பொறுப்பாளராக இருந்து திரு புஷி ஆனந்த் அவர்கள் நீக்கினார்கள். அதன் நீக்கத்திலிருந்து 11/1/2020 அன்று புது பதவி திருச்சி மாவட்டம் 11 மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. 11 மாவட்டம் பிரிக்கப்பட்டதில் வரைக்கும் நாங்கள் பல நிர்வாகிகளை சந்தித்து மேல்முறையீடு செஞ்சோம். எங்களுக்கு பதவி வழங்க வேண்டும், நாங்களும் சிறப்பாக செயல்படுவோம். இன்று வரை எங்களுக்கு பதவி வரல. 11 மாவட்டம் திருச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டுள்ளது. அங்கிலிருந்து எங்களை வந்து திரு புஷி ஆனந்த் அவர்களும் அவரை சார்ந்த நிர்வாகிகளும் மாநில பொறுப்பாளராக உள்ள அவர் எங்களை புறக்கணித்துள்ளார். அதற்கு நியாயம் கேட்டும் தளபதி அவர்களிடம் இந்த விஷயம் தெரியுமாக மறைக்கப்பட்டுள்ளது என்று மூத்த நிர்வாகிகள் எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அவருக்கு நியாயம் கோருவதற்கு மட்டுமாவே இந்த ப்ரெஸ் மீட் நடக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பேசுறது எல்லாருமே திருச்சி மாவட்டத்தை ஒருங்கிணைந்த நகர ஒன்றிய நிர்வாகிகள். திருச்சி மாவட்டத்தை ஒருங்கிணைந்த நகர ஒன்றிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா துறையூர், தொட்டிய, மணப்பாறை, முசிறி, தாப்பேட்டை, மணச்சனூர், ரால்குடி, சமயபுரம், திருவரம்பூர், புள்ளம்பாடி, மணிகண்டம், திருச்சி மாநகர பகுதிகள், அனைத்து கிளை மன்ற பகுதிகள் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். இது எங்கள் மாவட்டத்தில் மட்டும் நடைபெறும் விஷயம் நாங்கள் சொல்கிறதுனால எங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இதை நாங்கள் பக்கத்து மாவட்டத்தில் எல்லாத்திலையும் விசாரிக்கும் போது இது எப்படி நடைபெறுது என்ன அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் மூத்த நிர்வாகிகளும் புதிய நிர்வாகிகள் சேர்க்கைங்க குளறுபடி நிறைய நடந்துள்ளது. மக்கள் இயக்கத்தில் அதுக்கு வந்து முழு பொறுப்பு திரு புஷி ஆனந்த் பொறுப்பாளராக வகித்த புஷி ஆனந்த் அவர்களை மட்டும்தான் சாரும். நான் தளபதி அவர்களால் ஒரு ஆள் நியமிக்கப்பட்டு மக்கள் இயக்கத்தை அவர் வந்து வழிநடத்த சொல்வார். தளபதி அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரர் நபர், வேலை செய்யும் ஒரு நபர். அவர் மூத்த வேலைக்காரர் என்பால் நாங்கள் கடைக்கோடி தொண்டன். கடைக்கோடியில் நாங்கள் வேலை செய்தால்தான் மூத்த நிர்வாகிக்கு அனைத்து விஷயம் தெரியும். கடைக்கோடியில் உள்ள அனைத்து மக்கள் இயக்க நிர்வாகிகளும் புறக்கணிக்கிறாங்க. இந்த புறக்கணிப்பு வந்து எதற்காக இப்போ நடத்தப்பட்டு நாங்கள் ஏன் இது இந்த ஒரு வருட காலம் இது பண்ணதுன்னா எங்கள் மக்கள் இயக்கத்தில் வந்து பதவி வழங்கப்படும் உங்களுக்கு கொடுப்பாங்க, மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளை போய் பாருங்கள் அப்படின்னு சந்தித்து அத்தனை பேத்திலும் போயிட்டு அவங்க ஒரே ஒரு வார்த்தை அன்னை அவங்கள சேர்த்துக்கூடாதுன்றாங்க. பொதுவாக வாய்ப்பு இல்லைங்க, எங்களுக்கு எங்காளுங்களும் இருக்காங்கன்னா நானும் தளபதி ரசிகர் தானே, நானும் விஜய் அவர்களுக்காக மட்டும்தானே நானும் உழைக்கிறேன். எத்தனை காலமும் நானும் அதை தானே உழைச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அது மட்டும் இல்லைங்க, தளபதி விஜய் அவர்கள் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க. அது எதற்காகனா விஜய் மக்கள் இயக்கன்னு எங்களை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு, எங்களை பதவி எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டோம். தளபதி விஜய் ரசிகர்கள் திருச்சி மாவட்டம்னு ஒருங்கிணைந்து நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு 3 நிர்வாகிகள், பெயர் சொல்லக்கூடிய நிர்வாகிகளாக தான் மாவட்ட நிர்வாகிகள் புது நிர்வாகிகளாக இருக்காங்க, அவங்க 3 பேர் சேர்ந்து என் மீது வழக்கு அதாவது டிஎஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணாங்க. அதை பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுறது, இதை பதிவிடுறது, இந்த விஷயத்தை வந்து ஒரு மேலே கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு என்னை வந்து மாவட்டத்தில் என்னை கூப்பிட்டு டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு நேரடி விசாரணை பண்ணுறாங்க. நேரடி விசாரணையில் நான் என்ன சொன்னேன்னா நான் கிளை பதிவெண்ணேன், கிளை பதிவெண்ணை வச்சு நான் வந்து தளபதி விஜய் மக்களுக்கு எத்திருள்ளேன். இது எதற்காக மனு அமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தொட்டிய ஒன்றியத்தில் வந்து ஜிஹெச் அரசு மருத்துவமனை வந்து சரிவர கொரோனா காலத்தில் இயங்கலை. அதுக்கு நான் கேட்டு முசிறி தொகுதி எம்எல்ஏ அவர்களிடமும் திருச்சி மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் நேரடியாக வந்து விஷயத்தை செக் பண்ணி கூடிய விரைவில் எங்கள் பகுதிக்கு வந்து நிறைய கொரோனா கால பேரிடர் வந்து நீங்கள் சரி பண்ணுன்னு சொல்லி மனு கொடுத்துருந்தேன். அந்த விஷயம் வெளியே போனதுக்கப்புறம்
அந்த நிர்வாகிகள் ஒரு நாலு பேர் சேர்ந்து என் மேல வந்து விசாரிக்கணும், இவர் வந்து விஜய் அவர்கள் பெயரை வந்து அவதூறாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி இந்த இதை கொடுத்து என் மேலே கேஸ் கொடுத்தாங்க. நான் அன்று ஈவினிங்கே காவல்துறை அவர்கள் அறிவித்ததன் பேரில் அன்று மாலை 6 மணிக்கே தொட்டியம் ஸ்டேஷனில் என்னை வச்சு விசாரித்தாங்க. விசாரித்தது நான் சொன்னேன், கூப்பிட்டு என்னை நான் வந்து எதற்காக இதுக்கு வந்திருக்கேன்னா நல்லது செஞ்சேன் சார், அதனால் இவங்க கூப்பிட்றாங்க, இவங்க செய்ய வேண்டியதை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மணி நேரத்தில் மாநில பொறுப்பாளர்கிட்ட சொல்லி உடனடியாக ஒரு பதவி நீக்கப்படும், அப்படி என்றால் இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் அடிப்படை தொண்டனாக நான் இத்தனை வருஷமும் செஞ்சது எப்படி, எந்த ஒரு பதிலும் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே கிடையாமல் உடனடியாக ஒரு மணி நேரத்தில் மாநில பொறுப்பாளர் தூக்கிடுவார்னு சொன்னால் இது யாருக்காக? எங்கள் இயக்கம் வந்து நான் சொல்கிறேங்க, பெருமைக்கு சொல்லுங்கள், பேர் பெயர் சூட்டாத ஒரு அரசியல் கட்சிங்க விஜய் மக்கள் இயக்கம் என்பது, பெயர் சூட்ட முடியாத ஒரு அரசியல் கட்சியாக இன்று தமிழ்நாடு முழுவதும் அகில இந்திய முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை கட்டுக்கோப்பாடு வைக்கிறது ஒவ்வொரு அடிப்படை தொண்டனின் உரிமை. நாங்கள் தான் எங்கள் இயக்கம் தவறுதலாக போனால் நாங்கள் தான் சொல்லணும், இதை வந்து நாங்கள் எதுவுமே தப்பாவோ தவறுதலாக சொல்ல, எங்கள் தளபதி அவர்களுக்கு இந்த விஷயம் நேரில் கொண்டு போகணும்னா இந்த பத்திரிகையாளர்களிடம் நேரடியாக முறையிட்டிருக்கோம். அவர்கள் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் பேரே புகழையும் கெடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க. யாராவதுங்க இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த அரசியல் கட்சியில் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே பாஜக காங்கிரஸ் அப்படின்னா அவங்களுக்கு எதிர்ப்பு தான் மனு கொடுப்பாங்க. உள்கட்சி விவகாரம் வந்து உள்கட்சியில் தான் பேசப்படும், இங்கே உள்கட்சி விவகாரத்தை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே வழங்கப்பட மாட்டேங்கிறது எந்த இடத்துலையுமே. இதுக்கு முழுக்க முழுக்க தளபதி அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கவனிக்க, அவர் பேர் ஷூட்டிங் இந்த மாதிரி பிஸியாக செடியுள்ள அதுக்கு ஒரு ஆள் நியமிக்கப்பட்டால் அடிப்படை தொண்டன் பாதிக்கப்பட்டால் முதற்கொண்டு இப்போ ஆனந்த் அவர்கள் தான் பார்க்கணுங்க. யார் பார்க்குறா, யார் இதை கையில் எடுத்து பார்க்குறாங்கன்னா அவங்க தான் பார்க்கணும்னு, அவங்கள தான் முழு பொறுப்பே சாரும். இப்போ நாங்கள் இந்த இந்த விஷயம் எதுக்காக சொன்னால் 22-23 வர ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய ஒரு மூத்த நிர்வாகிகள் அனைவரும், இவங்க அனைத்து நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகள், அன்றைக்கி இன்னைக்கு வர 22-23 தளபதி அவர்கள் பேரில் சொல்லி நாங்களும் திருச்சி மாவட்டத்தில் ஃபங்க்ஷன் பண்ணோம். எங்களை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு உண்டான இது வந்து தளபதி அவர்களை நேரடியாக கொண்டு போகணும், பார்க்கணும், அவர் கூப்பிட்டு எங்களை விசாரிக்கணும். ஆனால் நாங்கள் மன்றாடி கை கூப்பிட்டு கேட்டுக்கிறோன்னா நாங்கள் எந்த தவறும் பண்ண கிடையாது. எங்களை வந்து யாரும் இப்படி நிர்பந்திக்கிறாங்க, உங்கள் பேரை கூட வச்சு நலத்திட்டம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, இதற்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட ஒரு நேரடியாக நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் இது எங்களை மட்டும் கிடையாதுன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கேன்னா எந்தெந்த மாவட்டம்னு சொல்கிறேன் பாருங்கன்னா, எந்தெந்த இடத்துல பாண்டிச்சேரியிலே பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குங்கண்ணா, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி, கடலூர், காரைக்கால், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, கரூர், கரூரில் ஒரு சென்சிட்டிவ் சொல்கிறேங்க, ஒரு மாதமாக வந்து மகளிர் அணி நிர்வாகி போய் கேட்டுட்ருக்காங்க, இன்ன வரைக்கும் மகளிர் அணி பதவி கொடுக்கல, இன்ன வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. அப்போனா யாருக்காக யார் பேச்சை கேட்டு ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் செயல்பட்டு இருக்காங்க? நான் அடிப்படை தொண்டில் எனக்கு கேட்க உரிமை இருக்குங்க. என்னோட இயக்கத்தில் ஏதாவது தவறுதுனா தான் எனக்கும் தாங்க அசிங்கம். ஒரு விஷயங்கள் கூட தெளிவாக நடைபெறுகிறது கிடையாதுங்க. ஒரு விஷயம் கூட ஓப்பனாக இப்போ ஒரு ரசிகர் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் போய் நிற்கிறோம், நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் நின்று எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறோம், எங்கள் அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒன்றா போய் நிற்கிறோம், நாங்கள் எல்லாத்துக்குமே போய் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு பாகுபாடு வந்துச்சுன்னா எங்கள் எல்லாம் தனித்துட்டுறாங்க. நாங்களும் விஜய் அவர்களுக்காக 25 வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கவர், நான் 12 வருஷமாக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்தையுமே திரு தளபதியின் தந்தை எஸ்எஸ்சி அவர்கள் கொண்டு போய்ட்டு எல்லாம் முறையிட்டங்க, அவர்கிட்ட பல உண்மைகள் சொன்னால், அவர் எல்லாம் டிவியிலும் கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரு. அனைத்தும் உண்மை, அனைத்து மாவட்டத்தில் நடந்த ஊழல்களை மட்டும்தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம், அனைத்தும் அது உண்மை. தந்தை எஸ்ஐ சந்திரசேகர் அவர்கள் கூறின அனைத்துமே உண்மை. அவர் வந்து சார் தம்பிகிட்ட பேசணும்ப்பா, சொல்லணும், உங்களுக்கு என்ன நடக்குது அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டார். தம்பிகிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் அது வரைக்கும் தளபதியின் ரசிகனாக செய்யுங்க, யார் பேச்சும் கேட்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் மக்கள் இயக்கம் தானே போடக்கூடாதுன்னு இருக்காங்க, தளபதி ரசிகனாக செய்யுங்கன்னு ஆதங்கப்படுறாரு சார். நான் ஆரம்பித்த இயக்கம் இப்படி இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அவர் உடனடியாக அவர் எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட நேரடியாக கூப்பிட்டு வச்சு விசாரிப்பார். 10 வருடங்களாக தளபதி அவர்கள் நேரடியாக எந்த ஃபங்க்ஷனுக்குமே கலந்து கொள்ள இயலாத அளவுக்கு திரு புஷியானந்த் அவர்கள் மட்டும்தான் காரணமாக வச்சுருக்காரு. நாங்கள் எல்லாரும் தளபதி ரசிகரை யாருமே நான் குறை சொல்ல, இது ஒரு கான்செப்ட் வச்சுங்க சார். நாங்கள் இப்போ இன்றைக்கி நாங்கள் ப்ரெஸ் கிளப் ப்ரெஸ்ல மீட்டிங் பேசிட்டோம், நாளைக்கு நாளானிக்கு எங்கள் மேலே தமிழ்நாடு முழுவதும் அவதூறு வழக்கு போடுவாங்க. அது யார் தூண்டுதல் பேரில் போடுறாங்க, யார் அதுக்கு அனுமதி தரா, தளபதி அவர்கள் அனுமதி தருகிறாரா? ரசிகர்கள்னால் என்ன, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் நாங்கள் எல்லாமே நினச்சிட்ருக்கோம். உடனடியாக அவதூறு வழக்கு போடுவாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களை
திருச்சி மாவட்ட முன்னாள் நிர்வாகி அவர்கள் எல்லாம் சேர்ந்து பொய் புகார் அளிக்கிறார். இதெல்லாம் மாவட்ட தலைவரும் செய்வாங்க. இதை பயங்கரமாக நாங்கள் சொல்கிறேன் சார், இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளே தளபதிக்காக வேலை செய்யுங்க, கை கூப்பி கேட்டுக்கிறோம் நாங்கள். தளபதிக்காக மட்டும் வேலை செய்யுங்க, யாருக்காக வேலை செய்யாதீங்க. நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு சார், ஒரு இயக்கம்னா இருக்கோம்னா இயக்கத்தில் இவர் யாருன்னு பார்த்துங்க சார், ஒரு பையன் வந்து டேட்டா குத்திருக்கார், ஒரு பையன் டேட்டா குத்திருக்காரு, திண்டுக்கல்கார பையன் ரெண்டு டேட்டா குத்திருக்காரு. அவரு தனிப்பட்ட விருப்பம் தான், நான் அவர் டேட்டா கொடுத்தா அவரோட விருப்பம் தான், நான் அதை சொல்ல. இது யாரை மகிழ்விக்க இப்படி செய்கிறீங்க, தளபதிக்கு ஈக்குவலாக யாரை செய்கிறீங்க? அனைத்தும் நன்மை தீமை அனைத்தும் எங்கள் மக்கள் இயக்கத்துக்கு தளபதி மட்டும்தான், யாரும் கிடையாது. ரசிகர்களா, ரசிகர்களை நீங்கள் ஒருங்கிணைந்து யோசிச்சு செய்யுங்க, தளபதி அவர்களுக்கு மட்டும் வேலை செய்யுங்க, வேறு யாருக்கும் நீங்கள் யாரையும் மகிழ்விக்க செய்கிறதுக்கு இது நமது நோக்கம் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் பிறந்தாலும் June 22 கொண்டாடப்பட்டது சார், அமைதியாக கொண்டாடணும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கிடையாது, அரசு விதிமுறைகளை பின்பற்றி கொண்டாடணும். அதே July 18 திரு புஷியானந்த் அவர்களோட பொதுச் செயலாளராக இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நியமித்தாருங்க, நியமிக்கப்பட்டார். அவரோட பிறந்தநாள் வந்து பாண்டிச்சேரியில் வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதில் அனைவரும் என்ன போடுறது, துணை முதல்வர், தமிழகத்தின் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி போடுறது. யார் அனுமதி கொடுத்தா, யாரை மகிழ்விக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் ரசிகர்கள் செஞ்சீங்கன்னு எங்களுக்கு கடைக்கோடி தொண்டனாக இருந்து நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் ரொம்ப மனசு வேதனைப்படுறோம் சார். இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் சில பேர் தொடர்பு இல்லுவாங்களே கூப்பிட்டு, இந்நாள் நிர்வாகியும் சரி முன்னாள் நிர்வாகியும் சரி கூப்பிட்டு இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. துணை முதல்வர் யாரை மகிழ்விக்காவது இதெல்லாம் நடைபெற்றது. இக்கட்டான சூழ்நிலை உள்ளோம், எங்களுக்கு பதவி வேண்டாம், எந்த ஒரு சலுகையும் வேண்டாம். இப்போ சொல்கிறது தான் சார், எங்களுக்கு அந்த பதவியும் வேண்டாம். எங்களை தளபதி ரசிகனாக தொடர்ந்து செய்ய நீங்கள் நிரூபதிக்காதீங்க, வற்புறுத்தாதீங்க. ஸ்டேஷனில் போயிட்டு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, ரசிகர் மேலே ரசிகர் கொடுத்து இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு கொடுக்கறது இதோட விட்டுருங்க. தளபதி ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு கருத்து நான் சொல்லிக்கிறேன், இன்று முதல் நீங்கள் எப்போ எத்தனை வருஷமே என்ன பண்ணீங்க தெரியல, இன்று முதல் தளபதிக்காக மட்டும் உழைங்க, யாருக்கும் உழைக்க வேணாம். இது வந்து நாங்கள் மன்றாடி கேட்டுக்கிறோம் எல்லாமே. அப்புறம் விஜய் சார் அவர்களுக்கு, எங்கள் அண்ணன் திரு தளபதி விஜய் அவர்களுக்கு, அகில இந்திய விஜய மக்களுக்கு தலைவர் அவர்களுக்கு கை கூட்டி நான் கேட்டுக்கிறேன்னா, எங்களை மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சில நிர்வாகிகள் வந்து புறக்கணிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு உள்ளாங்க. நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வு காணணும். நீங்கள் நேரடியாக அழைத்தா நாங்கள் நடக்க வேண்டிய அனைத்து உண்மைகளையும் நாங்கள் நேரடியாக உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் எந்த ஒரு தவறும் பண்ணல, நேரடியாக கூப்பிட்டு விசாரித்தால் நாங்கள் உங்களிடம் அனைத்து உள்ள ஆதாரங்களும் நாங்கள் வெளிக்காட்டுவோம். இதே மாதிரி தான் சார், இது நாங்கள் வெளிக்கு சொல்லியிருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லையும் யாரும் வச்சதில்லை. இதுக்கப்புறம் இப்போ திருச்சி மாவட்ட தளபதி விஜய ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் ஏதாச்சும் உயிர் உடைமைக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுச்சுன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த திரு புஷியானந்த் அவர்களுக்கு மட்டுமே சாரும். நாங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அண்ணன் கூப்பிடாருன்னு ஒரே நம்பிக்கையில் தம்பிகள் காத்திருக்கோம். கை கூப்பிட்டு கூப்பிடுங்கன்னா, நீங்கள் எங்களை கூப்பிடுங்க, நியாயத்தை விசாரிங்கண்ணா. நன்றிண்ணா.